ஜெயின் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நம்மளுக்கு. நம்மளுடைய பிபின் ராவத், நம்மளுடைய சிடிசி சீஃப் டிஃபென்ஸ்க்கு இருந்த ஒரு சிடிஎஸ் ஸ்டாஃப், அவர் சொல்லப்போனால் அதாவது முப்படை தளபதினு சொல்லுவாங்க அவரை தமிழில் சொன்னோன்னா. இந்த நேவி, ஆர்மி, அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரே தலைவராக இருந்தவர் இவர். ஸோ டீட்டெயில் இப்போ தான் நான் பார்த்துருந்தேன் கொஞ்சம் நேரம் முன்னாடி. சீரியஸாக எனக்கு தெரியல, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க ஆழ்ந்த இரங்கல் ஆர்மிக்குன்ட்டு. எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப செய்தி ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு, தெரியல என்னுடைய தவறு தான். நான் ஆழ்ந்த ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச உடனே இப்போ நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கு எனக்கு. நான் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கேயும் ஒன்றுமே தெரியல எனக்கு. அண்டு இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அப்படியே நான் உங்களுக்காக வீடியோ பண்ணிக்கிட்டு அப்புறம் எடிட் பண்ணிக்கிட்டு அப்படியே போஸ்ட் பண்ணுறது அப்படியே இறங்கிட்டேன் ஃபுல்லாகவே. இந்த சிஎஸ்எஃப்ஐ பற்றி லாஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன், ஸோ அதில் கூட பார்த்திங்கன்னா நான் அப்படியே இறங்கிட்டேன். ஸோ சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியவே இல்லை. என்னுடைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் வந்து நீங்கள் ஒரு இதை பற்றி சொல்லவே இல்லை எங்களுக்கு, இது ஒரு ரொம்ப ஆள் இதுவாக இருக்குன்ட்டு. நான் அதுக்காகன்னு நான் பண்ணல. சீரியஸாக தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நைட் டைம் பார்த்திங்கன்னா 12:30 வரைக்கும் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படியும் அந்த வீடியோ எடிட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு தான் நான் தீருவேன். இதுக்காகனா தெரியல, ஒரு ஒரு பர்சன் எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க அந்த பர்சன் வந்து நம்ம நியூஸ்லேயும் சரி நம்மளுக்கு எப்படின்னா ஒரு எப்படி ஒருத்தவங்க கனவுல வந்துட்டு நம்ம எப்படி நினைப்போமோ அந்த மாதிரி இருந்த ஒரு பர்சன் கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து இறந்துருக்கார். சீஸ் அது ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் சொல்லப்போனால். ஜஸ்ட் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மி சென்டர் இருக்குங்க, நம்மளுக்கு மெட்ராஸ் ரெஜிமெண்ட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் இருக்குது ஓகேங்களா, வில்லிங்டனில் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெஜிமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்கிற ரெஜிமெண்ட் தான். ஸோ அந்த ரெஜிமெண்ட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு நோக்கத்துக்காக, ஒரு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ டைரெக்டாக பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஃப்ளைட்லேருந்து வந்துட முடியாதுன்ட்டு நம்ம கோயம்புத்தூர் வழியாக வந்திருக்காங்க. ஸோ வர வழியில் இந்த மாதிரி ஃபுல்லாக வில்லிங்டனில், இப்போலாம் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ மழைன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மழை காரணத்தினால இங்கே பெங்களூர்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பனி மூட்டமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில் அவர் மாட்டி நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நியூஸை தான் நான் பார்த்துருந்தேன், பாலிமர் டிவியில் அதெல்லாம் பார்த்துருந்தேன். சரியாக தெரியல, அது கேட்ட உடனே எனக்கு அப்படியே கண்ணே கலங்கிச்சு எனக்கு சீரியஸாக. ஸோ என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் கண்ணீரஞ்சலியாக கூட செலுத்தியிருக்கேன் அவருக்காக. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அவங்களுக்காகன்ட்டு எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் மௌனஞ்சலியாக இருந்தோம். ஸோ தெரியல இது எப்படின்னா, எங்கள் வீட்டில் சொல்லப்போனால் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லப்போனால் 12 மணிக்கெலாம் வீடியோ பண்ணால் திட்டுறவங்க, நான் தான் கொஞ்சம் அடுத்த ராத்திரியில் வீடியோ பண்ணுறவன். உங்களுக்கு நான் டைம் வேணால் ஒரு வாட்டி காமிச்சிட்றேன், உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஸோ நீங்களே டைம் பார்த்துருப்பீங்க. இப்போதைக்கு நேரம் பார்த்தீங்கன்னா 12:30 வரைக்கும் ஆகிட்டு இருக்காங்க. வாட்சும் 10 நிமிஷம் ஸ்லோவாக இருப்போம், வேலைக்கு நான் சீக்கிரமாக கிளம்புறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம பார்க்குறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது எந்த காரணத்தினாலும் தெரியல. இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்துச்சுன்னா சீரியஸாக ஒரு நல்ல விஷயந்தான். இது ஆக்சிடெண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஏன்னா இதில் வந்துட்டு சில பேர் வந்துட்டு வேறு மாதிரி சொல்ல வராங்க. ஒரு சேனலில் பார்த்துருந்தேன் புரியுதுங்களா, ஏதாவது ரஷ்யா உண்டு ஹெலிகாப்டர். ஸோ அந்த மாதிரி வேறு மாதிரி ஒரு கண்ட்ரி விஷயமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்குது, ஒருத்தங்க இறந்துட்டாங்க. ஸோ அதில் எதுவுமே ஒரு மறைமுகமாக ஒரு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஜெயலலிதா அம்மாங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது மர்மமாக அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ பிபின் ராவத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்மால் பர்சனே கிடையாதுங்க. சீரியஸாக சொல்ல போனால் அவர் எவ்வளோ பெரிய பர்சன்னு நம்மளால் ஜஸ்ட் நம்ம அவரோட பேரை சொல்கிறோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு தகுதியை வளர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்தளவுக்கு இருக்கணும்ன்ட்டு, ஏன்னா அவங்க குடும்ப வம்சவழியாகவே வந்துட்டு அவங்கலாம் வந்துட்டு ஒரு ஆர்மி ஃபேமிலியை சேர்ந்தவங்க. என்னுடைய ஃபேமிலியில் நான் தான் இப்போ முதல்ல ஓகேங்களா, பட் நான் கூட பேராமிலிட்டரி. அவங்களாம் வந்து ஒரு மிலிட்ரியில் இருக்கிறவங்க. அவங்களாம் வந்துட்டு நம்ம சீரியஸாக சொல்கிறோம், ஒரு தெரியல எனக்கு என்ன சொல்கிறதுன்னு. அவங்களுக்குலாம் ஒரு நெஞ்சார்ந்த ஒரு எப்படின்னா, அவங்களெலாம் ஒரு அவங்கள வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மனசுலலாம் ஒரு எப்படின்னா நம்ம ஒரு ஹீரோ ரோல் மாடலாக நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் அவர் நினச்சிட்டேன் அவரெல்லாம் வாழ்ந்தவர் சீரியஸாக புரியுதுங்களா. உங்களுக்குலாம் அவரை பற்றி எவ்வளோ தெரியும்னு எனக்கு தெரியாது. முப்படை தளபதினா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் புரியுதுங்களா. டிஃபென்ஸ்னால் நம்மளுடைய ராஜ்நாத் சிங், அவங்கக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து ரிப்போர்ட்டே பண்ணுவார் டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட புரியுதுங்களா. ஸோ அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சைலேந்திர பாபு ஐயா இருக்காரோ
அதுக்கு தலைவராக நம்ம சைலேந்திர பாபு டிஜிபி ஐயாவாக இருக்காரோ. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவர் வந்து ஒரு சீனியர் ஸ்டாஃப் சொல்ல போனால், புரியுதுங்களா? எந்த ஒரு எதுவும் பிரச்சனை இருக்கட்டும், ரக்ஷா மந்திராலயாவாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு உங்களுக்கு கிரம் மந்திராலயாக இருக்கட்டும், புரியுதுங்களா? இந்த ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃபர்ஸு, சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஆஃபர்ஸ், ஸோ எதுவாகவும் இருக்கட்டும், அதாவது மிலிட்ரி எதுவுமே மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் எதுவாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட தான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரிப்போர்ட்டே பண்ணுவாங்க. ஸோ எந்த மிலிட்ரியாக இருக்கட்டும், இதில் நேவியாக இருக்கட்டும், நேவி கடற்படையாக இருக்கட்டும், இல்லை பறக்கும் படையாக நம்ம ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு நம்மளுடைய ஆர்மியாக இருக்கட்டும், எதுவாகவும் இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லோரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க தான் ரிப்போர்ட்டே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு நம்மளை விட்டு போயிட்டாருன்னு நினைக்கும் போது உண்மையாக ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் அவருக்காக ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா என் சேனலில் வந்துட்டு நான் போஸ்ட்டு போட்டு நான் வந்துட்டு ஆர்ஐபின்னு நான் போட விரும்பலை. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இது நிறைய பேருக்கு தெரியுமானே தெரியல, புரியுதுங்களா? ஸோ நான் என்னுடைய கண்டோலன்ஸ், நான் டீப் கண்டோலன்ஸ் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்களுடைய வீடியோவில் யாராச்சும் உங்களுக்கு தெரியலனா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக்கு டிஸ்லைக் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கேட்க விரும்பலை. நீங்கள் எதுவுமே பண்ணலாம் கூட எனக்கு சந்தோஷம்தான், புரியுதுங்களா? பட் நாலஞ்சு பேர்கிட்ட எடுத்து போய் சேர்க்கறதுக்காக தயவு செஞ்சு லைக் பண்ணி எடுத்து போய் சேர்க்க வைங்க, போதும் எனக்கு அது, ஓகேங்களா? ஸோ நியூஸ் தெரியாமல் நிறைய பேர் இன்னும் இருக்காங்க, என்னைய மாதிரி ஜஸ்ட்டு வேலை யூடியூப் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு நியூஸ் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நான் நைட்டு நான் உங்களுக்குலாம் வீடியோ பண்ணி முடிச்சதுக்கப்போ தான் நான் நியூஸே பார்ப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வருது. ரொம்ப வெக்கப்பட வேண்டிய விஷயம் தான், எனக்கு புரியுது. நீங்களாம் திட்டலாம் என்ன, என்ன கூட ஏன் இவ்வளோ லேட்டாக தெரிஞ்சுக்கிறீங்கன்ட்டு, சாரிங்க. ஸோ நான் வீடியோ எதுவும் முடிச்சுக்கிறேன், என்னால் முடியல வீடியோ பேசக்கூட, எனக்கு மனசில் ஒரே வருத்தமாக இருக்குது. சீரியஸாக சொல்லணும்னா நான் உங்களுக்கு நாளைக்காக பிஎஸ்எஃப்காக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். வீடியோ எல்லாமே எடிட்டிங் எல்லாமே முடிஞ்சிச்சு, நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே பார்க்க கிடச்சிரும், ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஒரு வீடியோ நான் 2 வீடியோ போடுறதுக்கு நான் எப்போவுமே யோசிப்பேன் உங்களுக்காக. கண்டென்ட் இல்லாமல் இருக்காது, ஜஸ்ட்டு அசாம் ரைஃபிள் எஸ்எஸ்பி ஏதாச்சும் உங்களை பற்றி பேசி நான் போடுவேன், நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஜெய் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, உங்களுக்கு நான் எந்த வீடியோ வந்தாலும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம நாளைக்கு சந்திக்கலாம், எனக்கு ஒரு மறையாக இருக்க சொல்ல போனேன். எப்போவுமே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி தப்பிச்சு போவேன், தூக்கம் வருது தூக்கம் வருதுன்ட்டு. ஸோ இப்போ எனக்கு தூக்கம் போயிட்டு உட்காண்ட்ருக்கோம், என்னடா இது நம்மளுக்கு தெரியாமல் போச்சுன்ட்டு. ஏதோ ஒன்று நடக்க வேண்டியது இருந்துச்சு நடந்துச்சு, இதை நம்ம மனசு சொல்லி ஒன்றும் இல்லை. எப்போவுமே ஒரு விஷயம் மட்டும் நான் நினச்சிதாங்க நான் முன்னேறுவேன். நான் சின்ன வயசுலேருந்து என்னுடைய அப்பா இறக்கும் போது கூட இருக்கட்டும், நான் ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் நினப்பேன். நான் போயாயிடுச்சு, இப்போ அவங்க அவங்க நினச்சி நம்ம எவ்வளோ வருத்தப்பட முடியுமோ அவ்வளோ வருத்தப்பட்டுனே என்ன நம்மளால் வந்து மூவ் ஆன் ஆக முடியாது. அப்போ நம்மளை நினச்சி 4 பேர் வருத்தப்படுவாங்க. ஸோ அந்த வருத்தத்தை வந்து நம்ம உள்ளே அடக்கிக்கிட்டு நம்ம வந்து மோட்டிவேட் ஆகிட்டு நம்ம வந்து முன்னாடி போகணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்துட்டு சில விஷயத்த வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி முன்னே போங்க. ஸோ நான் வீடியோ இதுவரையும் முடிச்சுக்கிறேங்க. ஜெய் ஹிந்த்.